ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து 9 வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய குபேர வழிபாடு டீட்டெயில்டு வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சு எப்படி வந்து விளக்கி ஏற்றி குபேரருக்கு பூஜை பண்ணால் கையில் பணம் தங்குறது, பண கஷ்டம், செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நிலச்சி நிற்கிறதுக்கான பூஜை வழிபாடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பச்சை அரிசி எடுத்துகிட்டு, பச்சை அரிசியில் வந்து பச்சை குங்குமம், குபேரருக்கான குங்குமம் வந்து பச்சை கலர். ஸோ அந்த பச்சை கலரை வச்சு நம்ம வந்து எல்லாமே வந்து க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து குபேரருக்கு வந்து பூஜை பண்ணிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அண்டு பண கஷ்டம், செல்வத்துக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்பவே சிறந்தது. ஸோ அதனால இங்கே வந்து நான் வந்து மஞ்சளில் வந்து நம்ம அரிசி கலப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பச்சை குங்குமம் வச்சு இந்த அரிசியில் வந்து சந்தனம், பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து பன்னீர், அப்படி இல்லைனா நார்மல் தண்ணி, அந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா நெய் கூட கொஞ்சம் வந்து ஒரு ட்ராப் போட்டு நீங்கள் வந்து இந்த அரிசியை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கை வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து அரிசி முதல்ல ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து ரெடி பண்ணி ஓரமாக வச்சதுக்கப்புறம் நம்ம குபேர விளக்குலாம் வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த குபேர விளக்கை எடுத்து நம்ம அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு குபேரருக்கும் அதே மாதிரி சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சு எடுத்துடலாம். குபேரர் சிலை அண்ட் விளக்கு எல்லாத்துக்குமே நான் பொட்டு வச்சு எடுத்ததுக்கப்புறம் தாம்பலத்தில் வந்து ஸ்வஸ்திக் மாதிரி மஞ்சள் இல்லைன்னா சந்தனத்தில் வந்து போட்டு எடுத்தது காய வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இதில் விளக்கு வைக்க போகிறோம். ஸோ விளக்கு வச்சு பச்சை கலர் திரி தான் போடணும். ஸோ அதனால் இந்த குபேர வழிபாடில் வந்து ஃபுல்லாமே வந்து பச்சை கலரில் இருந்தால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த விளக்கை வந்து நடுவில் வச்சதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து எந்த காயினாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ரூபி காயின், 1 ரூபி காயின், 5 ரூபி காயின், 9 காயினை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ விளக்கை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டு பச்சை திரி போட்டு எண்ணெய் ஊற்றி முதல்ல விளக்கு வைக்கிற தட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குபேரருக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு மாலை மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். அதையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் குபேர கோலமும் நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதையும் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த குபேர வழிபாடு வந்து 9 வெள்ளிக்கிழமை வந்து காலையில் 6 மணிக்கு முன்னாடி இந்த வழிபாடு செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை எந்த ஒரு காரியம் நம்ம வந்து எடுக்கிறதுனாலும் குபேர வழிபாடு செஞ்சு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து எடுத்த காரியம் வந்து ரொம்ப விசேஷமாக முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ 9 வெள்ளிக்கிழமை வந்து இந்த விளக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. இப்போ வந்து நான் விளக்கு தட்டும் ரெடி பண்ணிட்டேன், குபேரரையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம வந்து கோலம் போட்டுடலாம்.
ஸோ இங்கே வந்து நாலு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து குபேர கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண விளக்கு அண்டு குபேரரோட சிலை அதையெல்லாம் வச்சு சுற்றி வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நான் விளக்கு ஏற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து குபேரருக்கு வந்து உங்களுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அதை வந்து படைச்சி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ஐடியா அண்டு இந்த தகவல் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.